இப்போ ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாடுடைய எடை எப்படி நாம ஒரு விவசாயி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கத்து கொடுங்க சொல்ல போறேன் சொல்லு வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் சொல்லு கால்நடைகளில் வந்து அதனுடைய உடல் எடையை வந்து கணக்கிடுதல் வந்து மிகவும் அவசியமானதாகும் இப்போ கிராமத்தில் வந்து நாம் உறைவிந்து மூலமாக கால்நடைகளுக்கு வந்து கருவுற்றல் செய்து கன்றுகள் வந்து எடுக்கிறோம் குறிப்பாக அதுலேயும் கெடேரி கன்றுகளில் வந்து வளர்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் பிறந்த கன்று ஒவ்வொரு மாதமும் அதனுடைய உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பொருள் இருக்கா இல்லையா எப்படி உடல் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு என்னென்னு பண்ணுறதுக்கு அதனுடைய அளவு வந்து நம்ம குறிக்கணும் அப்படி பிறந்த கன்றுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேப் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலானதோ இல்லை சில நூல் இன்ச்சு சென்டிமீட்டர் ரெண்டுமே இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கணும் பிறந்த கன்றாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட வந்து குறிப்பாக வந்து கிராமங்களில் வந்து ஒரு ரெண்டு வகையான கால்நடைகள் இருக்கும் ஒன்று வந்து ஜெர்சி கலப்பினம் இன்னொன்று ஃப்ரீஷியன் கலப்பினம் ஜெர்சி கலப்பின கால்நடைகள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 2-2.5 inches வந்து உங்களுக்கு ஏறணும் 2-2.5 inches சுற்றளவு ஒவ்வொரு மாதமும் வளர்ச்சி ஒவ்வொரு மாதமும் மார்முடியுடைய சுற்றளவு ஏறணும் உதாரணத்துக்கு வந்து இது கொஞ்சம் வளர்ந்த கன்றுங்க மாடு ஓகே இன்னொரு கன்று பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கன்று பார்க்கும்போது அதை வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இது கால்நடைக்கு ஒரு மாட்டுக்கு எப்படி வளர்ச்சி இது ஆமாம் இது வந்து ஒரு வயதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுக்காக வந்து அதனுடைய உடல் எடை வந்து நம்ம கணக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வளர்ந்த கன்று ஒரு வயதுக்கு மேலே கெடேரின்னு சொல்லுவாங்க அது வந்து இனவிருத்தி அது வந்து இனவிருத்தி செய்யறதுக்கு அதனுடைய உடல் எடையை வந்து கவனமாக கணக்கிடணும் பருவத்துக்கு வந்து செனவுசி போடலாமா அப்படிங்கிறத பற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஜெர்சி கால்நடைகளாக இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு முதிர்ந்த பசுவினுடைய உடல் எடை வந்து ஒரு 350-450 கிலோ எடை இருக்கும் அதில் வந்து ஒரு 60% குறைஞ்சபட்சம் கன்றுக்கு அதாவது கெடேரிக்கு எடை இருந்தால் தான் அது வந்து இனவிருத்திக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ ஒரு 400 கிலோ தோராயமாக ஒரு மாட்டினுடைய எடைனா அதில் 60% ஒரு 220 கிலோவுக்கு மேலே இருக்கணும் இப்போ நம்ம இந்த கால்நடை எவ்வளோ எடை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு விவசாயிகளே பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்ம வந்து இதையே கொண்டு போய் நம்ம பேலன்ஸ்லாம் வச்சு எடை போடுற மெஷின்லாம் வச்சு பண்ண முடியாது அதுக்காக வந்து அனைத்து கால்நடைகளும் யானையிலிருந்து எல்லா கால்நடைகளையும் எடை போடுறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது ஃபார்முலா ஒரு டேப் இருந்தால் போதும் இப்போ இந்த கெடேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா இந்த தோல் பட்டை எலும்புடைய பகுதியினுடைய ஒரு பாயிண்ட் இந்த தோல் பட்டை எலும்புடைய பாயிண்ட் இதுவும் அந்த இது ஒரு ஹியூமரஸ்னு ஒரு எலும்பு வருங்க சரி அந்த எலும்பு ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் அளவு வந்து 1 அளவை வச்சுக்கணும் ஓகே இது ஒரு பாயிண்ட் ஆமாம் இது ஒன்று அதுலேருந்து அளவு பிடிங்க பின்னால் வந்து பின்போன்னு சொல்லுவாங்க வாளுடைய அடிப்பகுதி ஆரம்பிக்கிற இந்த இடத்துல இப்போ வாளுடைய அடிப்பகுதி ஆரம்பிக்கிற அந்த போன் இந்த பாயிண்ட் வந்து பின்போன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ஸோ அது வரைக்கும் இருக்கிறது இன்ச்சஸ் வந்து குறிச்சிக்கணும் இப்படி இந்த அந்த ஷோல்டர் இந்த பக்கம் இது வந்து பின் போன்ல இருந்து ஷோல்டர் போன் வரைக்கும் இது வந்து குறிச்சிக்கணும் இழுக்காதீங்கம்மா இழுக்கக்கூடாது அப்படியே வச்சு பார்த்துங்க எத்தனை இன்ச் இருக்கு 53 இன்ச் இருக்கு ஓகே இது வந்து நீளம்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது அடுத்தது வந்து மார்பு சுற்றளவு அளக்கணுங்க மார்பு சுற்றளவு வந்து அது வந்து ஜி கிர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மார்பு சுற்றளவு வந்து ஒரு மாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இது பகுதி எல்லாமே மார்பு தான் இந்த விலா எலும்பு பகுதி வந்து மார்புன்னு சொல்லுவாங்க இந்த மார்பு பகுதியில் வந்து இது அகன்ற பகுதி வயிறு ஜாயின் ஆகிற இடம் வந்து அகன்ற பகுதி
முன்னால் வந்து அந்த இருதயம் இருக்கிற இடப்பகுதி வந்து குறுகிய பகுதி. ஸோ எப்பவுமே வந்து நம்ம அளவு எடுக்கும்போது குறுகிய பகுதி, ஆமாம் குறுகிய மிக குறுகிய பகுதி, அதாவது மார்பினுடைய மிக குறுகிய பகுதி எதுன்னு பார்த்து எடுக்கணும். ஸோ மிக குறுகிய பகுதி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மிக குறுகிய பகுதின்னா கிட்டத்தட்ட 60 இன்ச்சு முடிஞ்சிருச்சு, இங்கே 60 இன்ச்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிற ஏரியாவை மிஸ் பண்ணுவோம். 64 இன்ச்சு வருதுங்க மார்பு சுற்றளவு வந்து. 64 இன்ச்சு மார்பினுடைய மிக குறுகிய பகுதியினுடைய சுற்றளவு 64 இன்ச்சு வருது. இது வந்து ஒரு மாட்டுடைய எடை பண்ணணும்னா இந்த ரெண்டு அளவுகளும் குறிப்பாக எடுக்கணும். வித்து வேணும். இது வந்து உங்களுக்கு ஒரு தோராயமான எடையை வந்து குறிக்கும். நீங்கள் வந்து அதாவது எடை மிஷினில் போட்டிங்கன்னா ஒரு 300 கிலோ வந்ததுன்னா இதில் போட்டிங்கன்னா தோராயமாக ஒரு 10 கிலோ முன்பின் வந்து வித்தியாசத்தில் காமிக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது வந்து இது எல் இன்டு ஜி ஸ்கொயர் டிவைடட் பை 300. இது வந்து பவுண்டு குறிக்கும். ஓகே, இது வந்து எல் இன்டு ஜி ஸ்கொயர் 660 கிலோ 53 எல் இன்டு ஜி ஸ்கொயர் டிவைடட் பை 60 ஈக்குவல் டு kg. இப்போ நம்ம மெஷர் பண்ணது லென்த் வந்து 33 அங்குலம். இது அங்குலத்தில் எடுத்துக்கணுமா? அங்குலம் இன்ச்சஸ். சரி, இன்ச்சஸ். இது கிரித் வந்து 64 இன்ச்சஸ். ஆமாம். சரி, இப்போ அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து 53 × 64 ஸ்கொயர் டிவைடட் பை 600 ஈக்குவல் டு kg. எவ்வளோ மார்க்? இப்போ அந்த மாட்டினுடைய ஒரு உத்தேசமான இடம் வந்து 628 கிலோ வந்து இருக்கும் உத்தேசமா. இது ஈஸியா நம்ம போய் எங்கேயும் வெயிட் பண்ணாம கடக்கலாம். இது வந்து தாயினுடைய உடல் எடையில, இப்போ வந்து தாயினுடைய உடல் எடை வந்து 350 to 450 கிலோ ஜெர்சி கலப்பினத்துக்குங்க. ஜெர்சி கலப்பினத்துக்கு இருக்கணும். ஆமாங்க, செனவுசி போடுற. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் லெவலில் இதில் வந்து ஒரு 65% வெயிட் இருந்தாலே வெயிட் இருந்தால் போடலாம். ஏமா 450 65% எவ்வளோன்னு பாரு. இது ஹெச்எஃப்க்கு வேறு, அது ஹெச்எஃப்க்கு வந்து வேறு